சகனாவவது சகனாபுனக்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முப்பத்தி நான்காவது ஸ்லோகம். மல்லிங்கமத்பக்தஜனதர்ஷனஸ்பர்ஷனார்ச்சனம் பரிச்சர்யாஸ்துதி ப்ரஹ்வ. இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடியும் வரை உத்தவர் கேட்ட இரண்டாவது கேள்விக்கான பதிலை கிருஷ்ண பகவான் கொடுக்கின்றார். இரண்டாவது கேள்வி பக்தியை பற்றியது. முதல் கேள்வி பக்தனுடைய தன்மையை பற்றியது, இரண்டாவது கேள்வி பக்தியை பற்றியது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், பக்தி என்பது இறைவனிடத்தில் நாம் செலுத்துகின்ற அன்பு. நாம் எவ்வளவு தூரம் இறைவனை நேசிக்கின்றோம் என்பது பகவானுக்காக என்ன செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆகவே பக்தி செயலாக தியாகமாக வெளிப்படுகிறது. பக்தியினுடைய அளவும் தியாகத்தினுடைய அளவும் சமம். நம்முடைய பக்தி எவ்வளவு தூரம் என்பது பகவானுக்காக எவ்வளவு செய்கின்றோம் அதை பொறுத்து. இது பகவான் விஷயத்தில் மட்டுமல்ல, ஒருவரிடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோங்கிறது அவருக்காக என்ன செய்ய தயாராக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில். பிறகு பக்தி என்று ஒன்று நமக்குள் இருந்தால் இயற்கையாக என்ன செய்வோமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நமக்கு பக்தியானது அதிகரிக்கும். இப்போ பக்தி இருந்தால் இறைவனை நாடி கோவிலுக்கு போவோம். இப்போ கோயிலுக்கு போகணும், பகவானுடைய ஸ்தானம், பகவான் இங்கே இருக்கின்றார்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு போகணும்னா பக்தி தேவை. பிறகு அந்த இடத்துக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தாலும் பக்தி நமக்கு வளரும். இப்போ கோயிலுக்கு போகிறது அல்லது பாராயணம் செய்தல் அர்ச்சனை செய்தல் இது வழக்கமாக வைத்தால் அது பக்தியை கொடுக்கும். பக்தி இருந்தால் அதை நாம் செய்வோம். இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று வளர்க்கக்கூடியது. இனி வருகின்ற பகுதியில் பகவான் விதவிதமான சாதனைகள் அல்லது பக்தியின் வெளிப்பாடுகள் செயல்களை குறிப்பிடுகின்றார். ஒரு பக்தி என்பது இவ்விதமெல்லாம் இறைவனை வழிபடுதல், இவ்விதமெல்லாம் செயல்படுதல் என்று கூறுகின்றார். இப்போ இவைகளெல்லாம் நமக்கு இரண்டு விதத்தில் பயன் தரும். ஒன்று, இப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவு நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, இப்படியெல்லாம் செய்தால் பக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ பக்தியை வளர்ப்பதற்கு இந்த செயல்களெல்லாம் நமக்கு உறுதுணை, பக்தியை வெளிப்படுத்துவதற்கு இந்த செயல்களெல்லாம் நமக்கு பயன் தருவதாக இருக்கும். இந்த செயல்களெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் விதவிதமான ஸ்டேஜில் இருக்கும். நம்ம எந்த ஸ்டேஜ் வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், மல்லிங்க மத் பக்த ஜன தர்ஷன ஸ்பர்ஷன அர்ச்சனம். மல்லிங்கம் மத் லிங்கம், இங்கு லிங்கம் என்ற சொல் இறைவனுடைய உருவத்தை குறிக்கின்றது, பகவானுடைய விக்கிரகம். கோயிலில் வந்து பகவானுக்குன்னு ஒரு உருவத்தை வச்சுருப்போம், அது லிங்கம்.
குறிப்பாக பகவான் ஏன் லிங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், லிங்கம் என்றால் அடையாளம், அதை பார்த்து இனி ஒன்றை புரிஞ்சு கொள்றதுக்கு பேர் லிங்கம். ஒன்றை பார்த்து இனி ஒன்றை நம்ம நினைச்சோம், இனி ஒன்றை புரிஞ்சுக்கணும்னா அந்த முதல்ல பார்க்குறமே அதுக்கு பேர் லிங்கம். உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். புகையை பார்க்குறோம், நெருப்பை புரிஞ்சுக்கிறோம், அந்த புகைக்கு லிங்கம் என்று பெயர். இப்போ லிங்கம்னா இண்டிகேட்டர், அந்த நெருப்பை பற்றிய அறிவை நமக்கு காட்டி கொடுப்பது புகை, அதுக்கு பேர் லிங்கம். அப்படி மல்லிங்கம் என்றால், மத்து லிங்கம்னா எண்ணெய் காட்டி கொடுக்கின்ற அறிகுறிகள். இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம், வெளியேயும் எத்தனையோ சிலைகளெல்லாம் இருக்குது, துவாரபாலகர்கள் எத்தனையோ சிலைகளெல்லாம் இருக்குது. ஆனால் மூலக்கிரகத்தில் போய் அங்கே பகவானுடைய சிலையை பார்த்த உடனே பகவான் ஞாபகம் நமக்கு வருது, பக்திங்கிற உணர்வு வருது, பகவானை நினைக்கிறோம். அப்போ அந்த விக்கிரகம் லிங்கம். லிங்கம்னா பகவானை ஞாபகப்படுத்த, பக்திங்கிற உணர்வை தூண்ட அது காரணமாக இருப்பது. அது வந்து மல்லிங்கம், என்னுடைய லிங்கம். இது வந்து சிலையாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இனி ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம், பஸ்லேயோ கார்லேயோ கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கோயிலை பார்த்தாவே நமக்கு பகவான் ஞாபகம் வரும். அப்போ அந்த கோயிலே லிங்கம். அந்த ஊரில் ஹால்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் கோயிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். அப்போ என்னன்னா அந்த கோயிலே ஒரு லிங்கம் ஆகி விடுகிறது, ஏன்னா அது வந்து அங்கே இருக்கிற பகவானை ஞாபகப்படுத்துகின்றது. அப்படி மல்லிங்க, அதாவது என்னை ஞாபகப்படுத்துகின்ற, என் மீது பக்தியை தூண்டுகின்ற, அது விக்கிரகமாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், வாசகமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், மல்லிங்க. இங்கு குறிப்பாக ஸ்தூல விக்கிரகம். இந்த மத் பக்தங்கிறத பிறகு பார்ப்போம். மல்லிங்க, என்னை ஞாபகப்படுத்துகின்ற லிங்கங்களை இனி ஒவ்வொன்றா பகவான் கூறுகின்றார். தர்ஷன, தர்ஷனம்னா அதை தரிசித்தல், அப்படின்னா கோவிலுக்கு செல்லுதல், இறைவனுடைய இருப்பிடத்திற்கு செல்லுதல். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், கோயில் இருப்பிடம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த பாவனையை நம்ம வளர்த்தி கொள்வதற்காக. இப்போ தர்ஷனம் அப்படின்னா பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தல், விக்கிரகத்தை பார்த்தல் தர்ஷனம். அதாவது வந்து விதவிதமான கோயிலுக்கு சென்று விதவிதமான பகவானுடைய உருவத்தை பார்த்தல். ஒரே உருவமாக இருந்தால் நமக்கு போர் அடிச்சிடும், அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல கிருஷ்ணர் சின்னதாக இருப்பார், ஒரு இடத்துல பெருசாக இருப்பார், அதே போல் முருகன் அப்படித்தான் ஒவ்வொரு கோலங்களுடன் இருப்பார், சிவனும் அப்படித்தான் ஒவ்வொரு கோலங்களுடன் இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஸ்தல புராணம்னு இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம வந்து உண்மை பொய்ங்கிற விசாரம் கிடையாது, அந்த புராணத்தில் ஒரு கதை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அந்த புராணத்தினுடைய கதைப்படி லிங்கம் எல்லாம் அமைஞ்சிருக்கும், லிங்கம்னா உருவங்கள் அமைஞ்சிருக்கும். அப்படி விதவிதமான பகவானுடைய உருவத்தை தரிசனம் செய்தல், நாடி செல்லுதல். நம்ம ஊரில் கோயில் இருக்கலாம், நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம், அது போதாது, விதவிதமாக ஊருக்கு நம்ம போகிறோம், போய் நாடி அந்த லிங்கத்தை இறைவனுடைய விக்கிரகத்தை பார்த்தல் தர்ஷன. அடுத்தது ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம் என்றால் அந்த விக்கிரகத்திற்கு டெக்கரேட் பண்ணுறது, அலங்கரித்தல், விக்கிரகங்களை தொட்டு அலங்காரம் செய்தல். அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த காசியிலெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா எந்த சிவலிங்கத்தை எல்லாம் வழிபடுகிறார்களோ அதை ஒவ்வொரு பக்தர்களும் தொடுவதற்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அருகதை உண்டு, அனுமதி உண்டு, ஸ்பர்ஷனம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் அது கிடையாது. அது சரியா இது சரியா அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, ரெண்டும் சரிதான். அங்கே போனால் அது சரி, இங்கே வந்தால் இது சரி, அதனால் இது எது பெட்டருங்கிறது வேண்டாம். ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்பர்ஷனம்,
இது வந்து அனுமதிக்கிற கோயிலில் நம்மளே பகவானுடைய சிலையை தொட்டு வணங்குதல், டெக்கரேட் பண்ணுறது. அல்லது அவரவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்பர்ஷனம், அலங்கரித்தல், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் பகவானை அலங்கரித்தல், சின்ன விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு படம் இருக்கும். சில பேர் வயதானவர்கள், ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியானவர்கள், அவங்க வந்து ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, தேவையான பணம் இருக்குது. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார். அந்த அம்மா தனியாக இருக்கணும். எப்படி அவங்களுக்கு டைம் போகுதுன்னா, காலையில் 9 மணிக்கு பூ பறிக்க ஆரம்பித்தாங்கன்னா 11 மணி, 1 மணி நேரம் பூ தொடுத்தல், பிறகு மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே பகவானுக்கு அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு. மதியம் தூங்கிறது, அதுக்கடுத்து சாயந்தரம் ஏதாவது பண்ணுறது, அதுக்கடுத்த நாள் இதே ரொட்டி. எப்படின்னா, இப்படி பகவானுக்கு அலங்கரிக்கிறதுல மனசு போயிடுதுன்னு சொன்னால், இந்த காலையில் 9 மணியிலிருந்து மதியம் சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணலாங்கிற கஷ்டமே கிடையாது. ஏன்னா மைண்ட் அதில் டைவெர்ட் ஆகிடுது. அதுவும் வயதான காலத்தில் இந்த மாதிரி ஏதாவதுல மனசு போயிடுதுன்னு சொன்னால், மற்றவங்கள தொந்தரவு பண்ணிகிட்ருக்க மாட்டோம். நமக்கு வந்து பொழுது போகலையேங்கிற கஷ்டம் இருக்காது. மனதை வந்து அப்படி செலுத்தலாம். அப்படிங்க ஸ்பர்ஷனம் என்றால், அந்த விக்கிரகத்திற்கு அலங்காரம் செய்து நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துதல், அல்லது காலத்தை பயன்படுத்துதல். இப்போ தர்ஷன, ஸ்பர்ஷன, அடுத்தது வந்து அர்ச்சனம். அர்ச்சனம் இதுவும் நமக்கு தெரியும். 108, 1008 சொல்லி பகவானுக்கு ஸ்தோத்திரம் செய்ய எத்தனையோ நூல்கள் இருக்குது. எல்லா தேவதைகளுக்கும் இருக்குது, சிவன், விஷ்ணு அப்படின்னு எல்லா தேவதைகளுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த கோயிலில் அர்ச்சகர் வந்து எத்தனை பேர்த்துக்கு தான் 108 முறை சொல்ல முடியும். அதனால் அவர் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கார். ஒரு 3 சொல்லிட்டார்னா ஓவர், அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு போடுவார், அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ அது வந்து நமக்காக பண்ணுற அர்ச்சனை, நம்ம வீட்டில் பகவானுக்காக ஏதாவது பண்ணுறது தான் அர்ச்சனம். அதாவது பகவானை ஸ்துதி செய்கின்ற சில வாக்கியங்கள். ஒவ்வொரு அர்ச்சனை நமகன்னு முடியும், நமகன்னா வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்தல். அடுத்தது வந்து பரிச்சர்யா, 2வது வரியில் பரிச்சர்யா. பரிச்சர்யா என்றால் சேவை. அதாவது நம்ம வீடாக இருந்தால் நம்முடைய பூஜை அறையை தூய்மைப்படுத்துதல், கோவிலாக இருந்தால் கோயிலில் போய் சேவை செய்தல், அல்லது புண்ணிய ஸ்தலத்தில் போய் சேவை செய்தல். இப்படி பரிச்சர்யா, பரிச்சர்யான சேவை செய்தல், இறைவனுக்காகனு சேவை செய்தல். பெரிய பெரிய பல கோயிலில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலில் வந்து சேவை செய்வார்கள். 3 மாதம் இங்கே சேவை செஞ்சுட்டு போகலாம், 6 மாதம் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி அப்படி சேவை செய்தல், பரிச்சர்யா. அடுத்தது வந்து ஸ்துதிஹி. ஸ்துதிஹினா பாராயணம், பகவானை போற்றுகின்ற சில நூல்களை, ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தல். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் போன்றவைகளை பாராயணம் செய்தல், அல்லது வந்து தேவாரம், திருவாசகம், திருமுறைகள், இப்படி எத்தனையோ பாராயணம் செய்ய நமக்கு நூல்கள் உண்டு. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பியூட்டி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குமா, இங்கிலீஷ் இஸ் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி தமிழ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம தமிழில் தான் பக்தி சம்பந்தமான நூல்கள் அதிகமாக இருக்குது. இப்படி ஏதோ ஒரு நூல்களை வந்து நம்ம பாராயணம் செய்தல். அடுத்தது வந்து பிரஹ்வ. பிரஹ்வ என்றால் விதவிதமான நமஸ்காரங்கள், விதவிதமான முறையில் பகவானை நமஸ்கரித்தல். அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க, இப்படித்தான் பகவானை நமஸ்காரம் பண்ணணும் என்று. அந்த நமஸ்காரம் பண்ணுறதுலேயே பல விதங்கள் இருக்குது. அது ஒரு 10 நமஸ்காரத்தை ஒழுங்காக பண்ணணும்னா யோகாசனமே பண்ண வேண்டாம், அதுவே ஒரு பெரிய யோகாசனமாக மாறிடும். அதனால தான் சூரிய நமஸ்காரங்கிறதே யோகாசனா கம் பக்தி, ரெண்டு டுகெதர். சூரிய தேவனை பார்த்து நமஸ்காரமும் பண்ணுறோம்,
அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், பிரஹ்வண விதவிதமான நமஸ்காரங்கள். அடுத்தது குண கர்ம அணு கீர்த்தனம். பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய அவதார கர்மங்களையும் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக்கொண்டு இருத்தல். குணம்னா பகவானுடைய மேன்மையான குணங்கள், கர்ம என்றால் பகவான் அவதாரம் செய்து என்னென்ன செய்தார், ராம அவதாரத்தில் என்ன பண்ணார், கிருஷ்ண அவதாரத்தில் என்ன செய்தார் என்று பகவானுடைய கர்ம. அணு கீர்த்தனம்னா அதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருத்தல், இதிகாசம் புராணம் இவைகளை படித்தல். இதெல்லாம் என்னன்னா பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதங்கள். பக்தி இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு பக்தியானது வளரும். பிறகு இதில் ஒரு வரிய விட்டிருக்கோம், ஒரு சொல்ல விட்டிருக்கோம், மத் பக்த ஜன. இதை நம்ம எப்படி படிக்கணும், மத் லிங்கன்னு படித்து இதெல்லாம் பார்த்தோம். அதாவது தர்ஷன ஸ்பர்ஷன அர்ச்சனம் பரிச்சரியா ஸ்துதி பிரக்வ குணகர்ம அணுகீர்த்தனம். இனி அடுத்தது வந்து மத் பக்த ஜனன்னு படித்து இதையெல்லாம் பார்க்கணும். இங்கே பகவான் என்ன சொல்கிறார், என்னை குறித்து இவைகளெல்லாம் செய்யறதும் பக்தி, என் பக்தனை குறித்து இவைகளெல்லாம் செய்யறதும் பக்தின்னு சொல்கிறார். அடுத்தது படித்தோம்னா மத் பக்த ஜன என்றால் என்னுடைய பக்தர்களை, இனி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். தர்ஷனம், என்னுடைய பக்தர்களை தரிசிக்கிறதும் ஒரு விதமான பக்தி தான். இப்போ என்ன சொல்கிறார் பகவான், என்னை தரிசிப்பதும் கோயிலில் வந்து என்னுடைய விக்கிரகத்தை பார்த்து வணங்குறதும் என்னுடைய பக்தனை தரிசிக்கிறதும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வேற்றுமை இல்லைங்கிறார். என்னுடைய பக்தனை நீ பார்க்கறதும் ஒன்று தான், கோயிலில் என்ன பார்க்கறதும் ஒன்று தான். அப்போ எப்படி படிக்கணும், மத் பக் ஜன தரிசனம், என்னுடைய பக்தர்களை தரிசித்தல். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான நாள்களில் தான் சில பேர் கோயிலுக்கு போக விரும்புவார்கள், மற்ற நாள்களில் போக மாட்டார்கள். இந்த பிரதோஷம் இந்த மாதிரி முக்கியமாக அன்னைக்கு தான் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது சில பேர்த்துடைய தப்பான எண்ணம், அன்னைக்கு தான் பகவானுக்கு பவர் இருக்குன்னு சொல்லுவார்கள். அது தவறான எண்ணம், மீதி நாளெல்லாம் பவர் குறைவாக இருக்குமா, விசேஷ காலத்தில் தான் பகவான் பவர்ஃபுல்லாக இருப்பாராம். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்றாந்தேதி அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார்னா சம்பளம் வாங்கியிருப்பார்னு அர்த்தம், மீதி நாள் அவருக்கு பவர் இருக்காது. 25ஆம் தேதியிலேருந்து ரொம்ப சாதுவாக இருப்பார். அந்த மாதிரி ஏதோ முக்கியமான நாளில் தான் பகவானுக்கு பவர் இருக்கும், அன்னைக்கு போய் பவரை பிடிச்சிட்டு வந்துக்கிறதாம். அப்படி ஒருத்தர் சீரியஸாக சொல்கிறார், நான் அதை அப்படியே விட்டுட்டேன், ஆமாம் அது உண்மைதான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவன் நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுக்கணும். அன்னைக்கு அவருக்கு பவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அன்னைக்கு போகிறத நிறுத்தி விடுவார்கள். அதனால் அவங்க அன்னைக்கே போகட்டும், பவர் இருக்கிறனால பவரை வாங்கிட்டு வரட்டும். அதனுடைய தாத்பரியம் வேறு. எல்லா பக்தர்களும் வரும்பொழுது நம்ம பகவானை மட்டும் தரிசிப்பதில்லை, பக்தர்களையும் தரிசிக்கின்றோம். அப்போது கூட்டமான நாள்களில் பக்த தர்சனமும் நடக்குது, பகவான் தர்சனமும் நடக்குது. ஒரு பக்தனுடைய பக்தியை பார்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம தனியாக நாள் போயிட்டு இருந்தால் எப்படி வழிபடணும்னு கூட தெரியாது. 10 பேரோடு போகும் பொழுது அவர்கள் அப்படியே அழுது அவர்களுடைய பக்தியை பார்க்கும் பொழுது நமக்கு பக்தி ஏற்படும். அதனால தான் பக்த ஜன தர்சனம், என்னுடைய பக்த ஜனத்தையும் பார்ப்பது ஒரு விதமான பக்தி தான். ஆரம்பத்தில் அப்படித்தான் நம்ம போகணும், கூட்டம் இருக்கிறத்துல தான் போகணும், பக்தர்களோட நெருக்கி விழுந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு விதமான பக்தி தான். பிறகு நமக்கு பக்குவம் வர வர அமைதியான இடத்துக்கு போகணும்னு தோணும், யாரும் வராத நேரத்தில் பகவானை தரிசிச்சுட்டு வரணும்னு தோணும். உண்மையிலேயே பார்த்தா கூட்டம் இருக்கிற நேரம் பகவான் நம்ம கண்டுக்க மாட்டார், தனியாக போனால் தான் தனி ஸ்பெஷல் தரிசனம், அது புரியறதில்லை, அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் புரியும்.
நம்ம தனியாக போய் பகவானை தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தரிசனம்னா பக்தர்களை பார்ப்பதும் ஒரு விதமான சாதனை. அடுத்தது ஸ்பர்ஷம். இங்கே ஸ்பர்ஷம் என்றால் பாத பூஜா, பக்தர்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குதல், பாத பூஜை செய்தல். பகவானுடைய விக்கிரகத்தை டெக்கரேட் பண்ணுறதும் வழிபடுவதும் ஒன்று தான். இங்கே பகவான் என்ன சொல்கிறார், என்னுடைய பக்தனுடைய பாதத்தை தொட்டு வணங்குதல் அதுவும் ஒன்று தான், அதுவும் பக்தி தான். பாத பூஜை செய்தல். அர்ச்சனம், அர்ச்சனம்னா பக்தர்களை, மகான்களை, ஞானிகளை வணங்குதல், அவர்களை பூஜித்தல். பகவானை பூஜித்தலும் பக்தனை பூஜித்தலும் ஒன்றுதான். பரிச்சர்யா, பரிச்சர்யான பக்தனுக்கு சேவை செய்தல். இது பாகவதத்தில் வேற பல இடங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள சாதனை. அதாவது வந்து பகவானுடைய பக்தனுக்கு சேவை செய்வது தான் பகவத் சேவை. பகவானுக்கு சேவை செய்கிறதுன்னா என்ன அர்த்தம், பகவானுடைய பக்தனுக்கு சேவை செய்தல். இப்போ பரிச்சரியான பக்தனுக்கு செய்கின்ற சேவை. அவர்கள் ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சந்நியாசியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு பக்தனாக இருந்தால் போதும். ஒரு பக்தனுக்கு நம்ம ஏதாவது சேவை செய்தால் அதனுடைய பலன் அவர்களிடம் இருக்கின்ற பக்தி நமக்கு கிடைக்கும். பின்னாடி பகவான் சொல்ல போகிறார், உலகத்தில் அவ்வளவு சுலபமாக கிடைக்காதது என் மீது கிடைக்கிற பக்தி தான் சொல்ல போகிறார். அவ்வளவு சுலபமாக பகவான் மீது பக்தி வந்துடாது. அப்படி வரணும் என்றால் பக்தனுக்கு சேவை செய்தல். அடுத்தது ஸ்துதிகி. ஸ்துதிகி என்றால் பக்தனை ஸ்துதி செய்தல், போற்றுதல். பகவானை புகழ்றது போல பக்தனை புகழுதல். அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலில் எல்லாம் நாயன்மார்களுக்கும் பகவானுக்கு நிகராக சிலைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. 63 நாயன்மார்களையும் வச்சு நம்ம வணங்குறோம். அதே போல் விஷ்ணு கோயிலில் ஆழ்வார்களுக்குன்னு சந்நிதிகள் இருக்குது, அவர்களையும் நம்ம வணங்குகின்றோம். அப்படி யார் பக்தியினுடைய உச்ச நிலையை அடைகின்றார்களோ அவர்களுக்கு கோயிலில் பகவானுக்கு நிகரான ஸ்தானம் கிடைச்சிருக்கு என பகவானே சொல்கின்றார். அவர்களை ஸ்துதி செய்தல். பிரஹ்வ என்றால் அவர்களை வணங்குதல், போற்றுதல். பிரஹ்வ குண கர்ம அணு கீர்த்தனம், பக்தர்களுடைய குணம், பக்தர்களினுடைய பக்தியின் வெளிப்பாட்டை மீண்டும் மீண்டும் நினைத்து கொள்ளுதல். பெரிய புராணமே குணகர்ம அணுகீர்த்தனம் தான். பெரிய புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அதில் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய குணம், ஒவ்வொரு நாயன்மார்களும் எப்படி எல்லாம் குணத்துடன் இருந்தார்கள், அதே போல் ஆழ்வார்கள். பிறகு கர்ம, எப்படியெல்லாம் அவர்கள் பக்தியை வெளிப்படுத்தினார்கள். கண்ணப்ப நாயனாரில் ஆரம்பித்து அவர்களுடைய செயல், அவர்களுடைய குணம், இதெல்லாம் அணுகீர்த்தனம். அப்படி இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விதத்தில் பகவான் பார்க்க சொல்கிறார். ஒன்று தர்ஷன ஸ்பர்ஷன அர்ச்சனம் பரிச்சரியா, இதெல்லாம் டைரக்டாக பகவானுக்கு, அதனுடைய விக்கிரகம் இவைகளுக்கு, பகவானுடைய லிங்கத்திற்கு. அல்லது மத் பக்த ஜன, உண்மையிலேயே சொல்ல போனால் பகவானுடைய பெஸ்ட் லிங்கமே பகவானுடைய பக்தர்கள் தான். பகவானுடைய பக்தர்கள் உயிரோடு உணர்வோடு இருக்கின்ற லிங்கம், பகவானை ஞாபகப்படுத்துபவர்கள். மற்றதெல்லாமும் பகவானை ஞாபகப்படுத்துகின்ற லிங்கம். இனி மேலும் எப்படியெல்லாம் அந்த பக்தியை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுகின்றது, அதை கூறுகின்றார். 35வது ஸ்லோகம். மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா மதனுத்யானமுத்தவ சர்வலாபோபஹரணம் தாஸ்யேனாத்மநிவேதனம். மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா,
இதுவும் ஒரு நல்ல வெளிப்பாடு. மத் கதா என்றால் பகவானை பற்றி, இங்கே மத்ங்கிறது பகவானை குறிக்கின்றது. மத் கதான என்னை பற்றிய கதைகளை ஸ்ரவணே கேட்பதில், என்னை பற்றிய கதைகளை கேட்பதில் ஸ்ரத்தா நம்பிக்கை. மத் கதா அல்லது விருப்பம், இங்கே ஸ்ரத்தான விருப்பம் அல்லது நம்பிக்கை. மத் கதா ஸ்ரவணே, இதெல்லாம் நம்ம இடத்துல ரொம்ப இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன கோயில்லையும் அந்த கோயிலில் இருக்கிற பகவானை பற்றி ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து உண்மையாக இருக்காதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த கதையில் வந்து ஏதாவது ஒரு தியாகம் கருத்து, ஒரு பக்தனுடைய தியாகம் ஏதாவது இருக்கும். அது சில சமயம் கற்பனையாக கூட இருக்கலாம். யார் ஒருத்தர் கனவுல வந்தார், இது வந்துச்சு, உடனே இந்த கோயில் உருவாச்சுன்னு சொல்லி இந்த கதை போடுறதுல நம்ம ஊர் மக்கள் இருக்காங்களே, பெரிய ஆளு ரொம்ப அழகாக கதை சொல்லுவார். நம்மெல்லாம் அந்த இடத்துல போய் வேதாந்த சீக்கராக இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண பக்தனாக இருந்தால் அந்த கதையை கேட்கணும், என்னதான் சொல்கிறாங்க, இப்படித்தான் கதை விடுறாங்கன்னு சொல்லி. அதனால தான் பகவான் ஸ்ரத்தான்னு சொல்லிட்டார். நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொன்னால் பகவான் வந்து ஏதோ ஒன்று நல்லது பண்ணியிருக்கார், ஒரு பக்தனுக்கு உதவி செஞ்சிருப்பார், ஒருத்தன் சரண் அடைஞ்சிருப்பான், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பார். அதில் எல்லாம் நம்பிக்கை, அதில் ஒரு விருப்பம். மத் கதா ஸ்ரவணே, என்னை பற்றிய, அதாவது பகவானை மையமாக வைத்து தோன்றியுள்ள கதைகளில், இந்த கர்ண பரம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்ண பரம்பரையாக வருது அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, கேட்டு கேட்டு காது வழியாக கேட்டு கேட்டு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம எத்தனையோ ஃபிலிம் பார்க்குறோம், நமக்கு நல்லாவே தெரியுது பொய் தான்னு சொல்லி, அதில் உண்மை இருக்குமோ அது இல்லைன்னு நமக்கு தெரியுது. உண்மையான நிகழ்ச்சியையே பொய்யாத்தான் எடுப்பார்கள், ஏன்னா அது அப்படியே உண்மையாக எடுத்தால் பார்க்க முடியாது, அதில் சில கற்பனைகள்லாம் சேர்ந்து தான் எடுக்கின்றார்கள். அதில் நமக்கு எவ்வளவு சிரத்தை இருக்குது, எவ்வளவு மெய்மறந்து அதை பார்க்குறோம். அதே போல தான் நம்ம வந்து பகவானுடைய கதையிலும் நம்ம வந்து அந்த கதைகளை எல்லாம் கேட்டு ரசித்து ஸ்ரத்தா, அதாவது நம்பிக்கை ப்ளஸ் அதில் ஒரு விருப்பம், பகவானை பற்றி கேட்கறதுல விருப்பம். அப்படி இருந்தால் பகவான் மீது பக்தி நமக்கு வளரும். ஓரளவுக்கு பக்தி இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. இருக்கிற பக்தியை வைத்து வளர்த்தல். இனி அடுத்தது, மத் அனுத்தியானம் உத்தவ. ஹே உத்தவா, மத் அனுத்தியானம், என்னை தியானித்தல். இங்கு தியானத்தை ஒரு உபாயமாக பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பக்தனால் பண்ண முடியும். இது வந்து சகுண பிரம்ம தியானம், பகவானுடைய உருவத்தை, பகவானுடைய நாமத்தை தியானித்தல். அதாவது பகவானுடைய பெயரை நாராயணான்னு சொல்லியோ நமசிவாயன்னு சொல்லியோ நம்ம வந்து வாயை விட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஸ்துதி ஆகலாம் அல்லது பாராயணம் ஆகலாம். அதே நாமத்தை மனசுக்குள்ளேயே சொன்னோம்னா அது ஒரு விதமான ஜபம், அது இங்கு தியானமாக சொல்லப்படுகிறது. பகவானுடைய பெயரையே தியானித்தல். அப்படி தியானிக்கும் பொழுது மனதில் வேற ஏதாவது உருவங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் வந்து நின்னால் அதை நீக்குவதற்கு பகவானுடைய உருவத்தை கொண்டு வர்றது. நம்ம ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்தால், மனக்கண்ணில் வந்து நின்றால், அவங்கள நீக்கிறதுக்கு பகவானுடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுதல். அல்லது சில கோயிலுக்கு போயிருப்போம், சில அலங்காரம் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். சில பேர் அவ்வளவு அழகாக பகவானுக்கு அலங்காரம் செய்து வச்சிருப்பார்கள். உடனே அந்த உருவத்தை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி தியானம் செய்தல். இப்போ மத் அனுத்தியானம் என்றால், நம்ம எந்த உருவத்தை, பகவானுடைய உருவத்தை பார்த்தோமோ அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து தியானம் செய்தல். அதே விக்கிரகத்துக்கு சில வேறு சமயங்கள் அவ்வளோ அழகாக வந்துடாது, அந்த நேரத்தில் அப்படி அமைஞ்சிருக்கும். சில சமயங்களில் தான் அந்த டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக அமையும். சில சமயம் நல்லாவே இருக்கும், நமக்கு மனசில் பதியாது. சில சமயங்களில் நமக்கு மனசில் நன்கு பதிஞ்சிருக்கும், அந்த உருவத்தை தியானம் செய்தல். மத் அனுத்தியானம்,
அடுத்தது சர்வலாப உபகரணம். சர்வலாபம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற லாபங்கள், பொருள்கள், ப்ராஃபிட், வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற லாபங்கள் அப்படின்னா கெயின், ஏதாவது நமக்கு என்ன கிடைச்சாலும் அதை உபகரணம்னா பகவானுக்கு சமர்ப்பித்து எடுத்து கொள்ளுதல். உபகரணம் அப்படின்னா ஆஃபரிங், அதாவது நமக்கு என்ன கிடைச்சாலும் அதை உடனே எடுத்துக்காம மனதளவிலையாவது பகவானுக்கு படைத்து எடுத்து கொள்ளுதல். பகவானுக்கு படைச்சிட்டு எடுத்து கொள்ளுதல். குழந்தையே பகவானுக்கு படைச்சிட்டு எடுத்துக்கணும்னு சொல்லுவார். இது உன்னுடைய பிரசாதம் அப்படிங்கிறது போல எல்லாமே பகவானுடைய பிரசாதமாக எடுத்து கொள்ளுதல். சர்வ லாப உபகரணம், இது ஒரு நல்ல ஆட்டிடியூட். பகவானுக்கு கொடுத்துட்டு கொடுக்கிறது அல்லது பகவான் கொடுத்ததாக பாவனை செய்தல். இந்த மாதிரி பாவனை தான் நம்மளுடைய அகங்காரத்தை எல்லாம் நீக்கும். இல்லைன்னா நான் சம்பாரித்தேன், என்னுடையது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். இல்லை, இது இறைவன் கொடுத்தது. இனி அடுத்தது தாசேன ஆத்ம நிவேதனம், இதுவும் ஒரு பாவனை. ஆத்ம நிவேதனம், நிவேதனம்னா ஒப்படைத்தல். ஆத்ம நிவேதனம்னா தன்னுடைய உடலையே பகவானுக்கு ஒப்படைத்தல். இங்கே ஆத்மாங்கிற சொல்லு உடல் மனதை குறிக்கின்றது. உடலையும் மனதையும் பகவானுக்கு ஒப்படைத்தல். என்ன பாவனையுடன்? தாசியேன, நான் ஒரு தாசன் என்ற பாவனையில். தாசக, தாசன் அப்படின்னா சர்வன்ட், வேலைக்காரன் அர்த்தம். தாசக, அந்த தாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சர்வன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ காளிதாசக அப்படின்னா என்ன அர்த்தம்? காளிக்கு தாசன். கண்ணதாசன்னா கண்ணனுக்கு தாசன் அப்படின்னு. யாருக்கு நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோமோ அந்த தாசன், அந்த பகவானுக்கு தாசன். துளசிதாஸ் அப்படின்னு சொல்கிறோம். துளசிங்கிறது வந்து பகவானை குறிக்குது, அந்த விஷ்ணுவுக்கு தாசன். அப்படி தாசியேனா, தாசியேன என்றால் தாசன் என்ற பாவனையில் தன்னையே பகவானுக்கு ஒப்படைத்தல் அப்படின்னா நான் வந்து பகவானுடைய சர்வன்ட் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆஞ்சநேயருடைய பாவனையில் வந்து என்ன சரீரம்னு நான் நினச்சேன்னா நான் தாசன் அப்படின்னு நினச்சிக்குவாராம். பகவானுக்கு நான் தாசன். என்ன ஜீவாத்மான்னு நினச்சேன்னா பகவானுக்கு நான் ஒரு அங்கம். என்ன பரமாத்மாவுன்னு நான் நினச்சேன்னா நானே ராமன், ராமனே நான் சொல்லி மூணு பாவனை ஆஞ்சநேயர் சொல்வதாக சொல்வார்கள். இது வந்து தாசியேன. இந்த இடத்துல எல்லாம் அத்வைதத்தை கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சாதகர்களாக இருக்கிற நிலையில் நம்மை ஒரு தாசனாக நினைத்து கொள்ளுதல், இது ஒரு முக்கியமான ஒரு குணம். என்ன இந்த கர்வம் இருக்கே அதை நீக்கணும்னா இந்த தாசிய பாவனை நமக்கு தேவை. இனி மேலும் எப்படியெல்லாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துதல்? மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வாணு மோதனம் கீத தாண்டவ வாதித்ர கோஷ்டி பிர் மத் கிருஹோத்சவக. மத் ஜென்ம கர்ம கதடம், சென்ற ஸ்லோகத்தில் என்னை பற்றிய, என்னை பற்றி செயல்கள், என்னுடைய ஜென்மத்தின், அவதாரத்தினுடைய ஜென்மத்தின் மகிமை, இந்த கதையை கேட்டல்னு சொன்னார். இங்கு வந்து அதை சொல்லுதல், அதில் மகிழ்ச்சி அடைதல். மத் ஜென்ம என்றால் பகவானுடைய ஜென்மம், பகவானுடைய ஜென்மத்தை தான் அவதாரம்னு சொல்கிறோம். அந்த அவதாரங்களை பற்றியும், கர்ம அந்தந்த அவதாரத்தில் பகவான் செய்த லீலைகள், செயல்கள், கதனம் இதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல், இதை சொல்லுதல். பகவானுடைய ஜென்ம மகிமையையும்
பகவானுடைய அனுக்கிரக மகிமையையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். புராணங்கள்ல எல்லாம் தான் ஒரு பக்தனுக்கு பகவான் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார், அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் சோதிச்சார்னு வேற இருக்கும், அதையும் தான் இப்படியெல்லாம் சோதிச்சார், இப்படியெல்லாம் அனுகிரகம் செய்தார், அதுவும் பகவானுடைய கர்மம் தான். இந்த திருவிளையாடல் புராணம் எடுத்துட்டோம் அப்படின்னா விளையாடல் அங்கே இருக்கு, பக்தனுடைய ஆரம்ப காலத்தில் போய் பார்த்தா தெரியும் என்ன விளையாடியிருக்காருன்னா, பக்தனையே விளையாடியிருக்கார் பகவான். அவனு சோதனை கொடுத்து பிறகு எப்படி பலனை கொடுத்தா, இதுதான் கர்ம. இதை வந்து சொல்லுதல் கேட்டல். அடுத்தது மம பர்வ அனுமோதனம். மம பர்வ அனுமோதனம் என்பது ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் சில காலங்கள் இருக்கு. இப்போ கிருஷ்ணாஷ்டமி, ராம நவமி இப்படியெல்லாம் இருக்கு, அந்த தினங்களை கொண்டாடுதல். மம என்றால் என்னுடைய, பர்வ அனுமோதனம் என்றால் என்னை குறித்து இருக்கின்ற காலங்களில் அந்த பூஜைகள் விசேஷ பூஜைகள் செய்தல். கிருஷ்ணாஷ்டமியில் பகவானை நம்ம வணங்கிறது, பிறகு விநாயக சதுர்த்தி அப்போ விநாயகரை நம்ம வணங்குறோம். அப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும், அவர்களுடைய பிறந்த காலம் இதெல்லாம், அதை நாம் கொண்டாடுதல். மம பர்வ அனுமோதனம், பர்வானுமோதனம்னா ஃபெஸ்டிவல், அந்தந்த தேவதைகளை நாம் வழிபடுதல். நம்மளுடைய கலாச்சாரத்தில் பகவான்களுடைய பர்த்டேவை தான் கொண்டாடிட்டு இருந்தோம், நம்ம பர்த்டேவெல்லாம் நம்ம கொண்டாடினது கிடையாது, இப்போ மாறி போச்சு, இப்பெல்லாம் அவரவர்களுடைய பர்த்டேவை தான் கொண்டாடுறோம். இந்த கலாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷனை பார்த்தோம்னா பகவானுக்கு பர்த்டே இருக்கும், அந்த பர்த்டேல நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம், அதுதான் இது பர்வ அனுமோதனம்னா, அந்த பகவானை குறித்த விசேஷ நாள்களில் நாம் அந்த விரதங்களை அனுஷ்டித்தல் அல்லது கொண்டாடுதல். இப்போ பிரதோஷம்னு ஒவ்வொரு நல்ல காலங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதை நாம் கொண்டாடுதல். பிறகு இரண்டாவது வரியில் கீத தாண்டவ வாதித்ர கோஷ்டி பிகி. கீதம்னா விதவிதமான பாடல்கள், பாட்டு. தாண்டவம்னா டான்ஸ், நடனம். கீத தாண்டவ வாதித்ர அப்படின்னா விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வந்து வாத்தியங்கள், ட்ரம்ஸு. கோஷ்டி பிகினா இவைகள் மூலமாக ஒரு கோஷ்டியாக சேர்ந்து கொண்டு, சேர்ந்து எல்லாம் சேர்ந்து. மத் கிரகோத்சவக கோஷ்டி பிகி மத் கிரக உற்சவக. மத் கிரகம் அப்படின்னு பகவான் சொல்கிறது கோயில். இப்போ நம்ம வந்து என்னோட வீடுன்னு சொல்கிறது போல் பகவான் என்ன சொல்லணும், என்னுடைய வீடுங்கிறது நம்ம பகவானுக்காக உருவாக்கின கோவில்கள். மத் கிரக உற்சவம் என்றால் அந்த கோயிலுக்குன்னு ஒரு டேட் இருக்கும், பகவானுக்கு பர்த்டே இருக்கிறது வேற, பிறகு வந்து நம்ம வந்து ஒரு கோயில் கட்டி ஒரு நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்போம், அது அந்த கோயில் இருக்கிற பகவானுக்கு பர்த்டே, அந்த சிலையில் இருக்கிற பகவானுக்கு பிறந்த நாள், ஏன்னா அந்த நாளிலிருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார், அந்த உற்சவத்தை எல்லாம் கொண்டாடுதல். அதனால தான் கிராமத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கொடைன்னு சொல்லுவாங்க, ஏதோ பேர் சொல்லுவாங்க, சொல்லி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லி கொண்டாடுவார்கள். அங்கே என்னென்னலாம் இருக்கும்னா கீதம் பாடல் இருக்கும், பிறகு தாண்டவம் நடனம் இருக்கும், அந்த நடனமே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி நடனம் இருக்கும், வாதித்ர விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மனதில் விதவிதமாக தன்னுடைய எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் பகவானோட கனெக்ட் பண்ணி வச்சாங்க, உனக்கு வந்து ரொம்ப ஆடணுமா கத்திட்டு ஆடணும் பாடணுமா அதை கோயிலில் பண்ணு, அது இல்லாமல் போனால் கிளப்பில் போய் பண்ணுவான், அது இருந்துச்சுன்னா கோயிலில் பண்ணுவான். எப்படியோ மனுஷனுக்கு ஆடணும்னு இருக்குது, என்ன பண்ணுறது, உன்னுடைய அந்த சம்ஸ்காரத்தை நீக்க முடியாது, உடனே சாஸ்திரத்தில் வந்து அதோட கோவிலாக வச்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஆடிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சில சோம பானம்லாம் இருக்கும், அதையும் போட்டுட்டு ஆடுவார்கள், பரவாயில்ல தப்பு இல்லை. சில பேர் அந்த தேரை இழுக்கும்போது உள்ள ஒரு பானத்தை ஊற்றிட்டு வந்தால் தான் இழுக்க முடியும்,
அதெல்லாம் செய்வார்கள். அது அலவுடுனா அன்அஃபிஷியலி அலவுடு, அதெல்லாம் பண்ணிட்டு தான் வருவார்கள், தப்பு கிடையாது. அதை குடிச்சுட்டு வந்து கோயில் இது இழுக்கலாமான்னா அட்லீஸ்ட் இதுக்காவது வந்திருக்கானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நைட் கிளப்பில் போய் ஆடிட்டு இருப்பான், ஏதோ தலையை விரித்து போட்டு ஆடணும்னு ஒரு தலைவிதி, கோயிலில் வந்து ஆடு. அதெல்லாம் தான் பகவான் சொல்கிறார். இதெல்லாம் நம்முடைய ராட்சசமான தாமசமான உணர்வுகள் நமக்கு இருந்தால் இதையே பகவானை நிமித்தமாக வச்சு நீ வந்து அதை தீர்த்துக்கொள். அதனால் இதெல்லாம் போய் நம்ம வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவைதான், அந்த லெவலில் இருக்கிற மக்களுக்கு தேவைதான். அதாவது கிராமங்களில் பார்க்கலாம், ஒரு உற்சவம்னு வந்தால் இந்த பகைவனெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவான். காரணம் என்ன? அது உற்சவ நிமித்தமாக ஒன்றாயிக்கும். சில சமயம் உற்சவத்தில் சண்டையும் வராது, வேறு விஷயம். அந்த உற்சவத்தில் தான் பிரிஞ்சும் போவார்கள், அது சில சமயம் நடக்கும். ஆனால் அதிகமாக ஒரு உற்சவங்கும் போது ரெண்டு பகையாளியும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு அது ஒன்று தான். இல்லைன்னா யாராவது உடைய மரணம் அங்கே வருவார்கள், அல்லது பகவான் நிமித்தமாக சேருதல். இதெல்லாம் என்னென்னா விதவிதமாக அவரவர்களுடைய சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாற்போல் பக்தியை வெளிப்படுத்துதல். மேலும் பகவான் வர்ணிக்கின்றார் 37வது ஸ்லோகம். யாத்ரா பலி விதானம் ச சர்வ வார்ஷிக பர்வசோ வைதிகி தாந்திரிகி தீக்ஷா மதீய வ்ரத தாரணம். அடுத்த விதமான பக்தி, பக்தியை வெளிப்படுத்துதல் ஒரு சாதனை, யாத்ரா. யாத்ரா யாத்ரா என்றால் ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு செல்லுதல். நடந்து போனால் அதுக்கு பேர் பாத யாத்ரா அப்படின்னு சொல்கிறோம். நடக்காமல் போனோம் அப்படின்னாலும் யாத்ரா தான். இப்போ யாத்திரைன்னு இந்த டூர் போகிறது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கலாம், இவ்வளவு நாளில் இத்தனை ஸ்தலங்களை பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் வயசு இருக்கிற காலத்திலே போயிட்டு வந்துடணும். சில பேர்த்துக்கு 80 வயசில் தான் டூர் போகணும்னு ஆசையே வரும், அது வரைக்கும் வராது. இந்த வயசானவங்களுக்கு தான் டூர் போகலான்ங்கிற ஆசை வரும். இந்த யாத்திரையெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போதே செய்து முடிக்க வேண்டும் யாத்திரா. இந்த கிரிவலமெல்லாம் ஒரு விதமான யாத்திரை தான், அதாவது நடந்து ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு சென்று வருதல். உடம்பில் ஆரோக்கியம் கொஞ்சம் இருந்தால் கிரி வளம் வரலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கிரிக்கு மேலே போகலாம். கிரி ஆரோகணம் கிரி வளம்னு ரெண்டு இருக்குது. திருவண்ணாமலையில் மேலே போகிறதுக்கு சக்தி இருந்தால் மேலே போகலாம். மேலே போகிறதுன்னு என்ன அர்த்தம்? மலை ஏறுதல்னு அர்த்தம். முடியல அப்படின்னா வளம் வருதல். அப்படி யாத்ரா இது ஒரு விதமான சாதனை. அந்த காலத்தில் வந்து யாத்திரைங்கிறது முக்கியமான ஒரு சாதனையாக இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தந்தை கல்கட்டாவிலிருந்து நடந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு நடந்து போயிருக்கார். அது எவ்வளோ பெரிய யாத்திரை! அப்படி அவ்வளோ தூரம் வந்து நடந்து போயிருக்கார். இது எதை குறிக்குதுன்னா நம்ம முழு பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை குறிக்கும். அவ்வளோ தூரம் அவர் வந்து கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ எடுத்துகிட்டு வரல, ஏன்னா அங்கங்கே பணம் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா அந்த யாத்திரை பூரா அவருக்கு வந்து உணவு கிடச்சிருக்குன்னு அர்த்தம், தங்கறதுக்கு இருப்பிடம் கிடச்சிருக்கு. யாத்திரிகள்னு சொன்னாவே உணவு கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும், தூங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி யாத்ரா விதவிதமான இடத்துல போய் யாத்திரை செய்தல். அதே போல் நம்ம ஊரால் அங்கே போயிட்டு வரணும், அவர் இங்கே வர்றாருனா நம்ம அந்த காளி தேவியை பார்த்துட்டு வரணும் யாத்ரா. அது வந்து அவரோட உடலுக்கு தகுந்த மாதிரி, உடல் நிலை சரியில்லைன்னா நடந்து போக வேண்டாம், அட்லீஸ்ட்டு பஸ்லேயோ கார்லேயோ ஃப்ளைட்லேயோ எதுலேயோ போயிட்டு வரணும், அது யாத்ரா. அடுத்தது பலி விதானம் ச. இங்கே பலி விதானம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப தாமசமான மக்கள் வந்து மிருகங்களையெல்லாம் பலி கொடுத்து இறைவன் பிரசாதமாக எடுத்துக்கொள்வார்கள்.
அல்லது ஆஃபரிங், தியாகம் செய்தல். பலினா உடனே நம்ம தப்பா எடுத்துடக்கூடாது. பலிங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் நம்ம எரியாம வந்துடுச்சு. பலினா எதையோ ஒரு உயிரினத்தை கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுச்சு. அப்படி இல்லை, பலின்னு சொன்னா தியாகம், எதையாவது தியாகம் செய்தல். ரொம்ப தாமசமான மக்கள் வந்து படிப்படியாக மேலே வரணுங்கிறதுக்காக சாஸ்திரத்தில் வந்து சில பலிகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மிருக பலிகளெல்லாம் கொடுத்து பிறகு அதை பிரசாதமாக எடுத்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுட்டு வரணும். இது நம்ம காலத்தில் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. கிராமங்களில் பார்த்தோம்னா சின்ன வயசில் எதெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்ருப்பார், கொஞ்சம் பெருசாக அதெல்லாம் விட்டுருவார். அது காசி போயிட்டு வந்து ஏதோ ஒன்று விடணும் அப்படின்னா நான் வந்து மாமிசம் சாப்பிட்றத விடுறேன்னு விட்டுருப்பார். அவரோட உடம்பே மாமிசத்தில் ஆனதாக தான் இருக்கும், ஆனாலும் ஒரு காலத்தில் விட்டு வருவார். இப்படி பலி விதானம் ச. அடுத்தது சர்வ வார்ஷிக பர்வசு. வார்ஷிகம்னா வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற, பர்வசுன ஃபெஸ்டிவல் வருடத்துக்கு ஒரு முறைன்னு வருகின்ற இந்த தீபாவளி பொங்கல் இது போன்ற ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுதல். சர்வ வார்ஷிக பர்வசுனா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரும். அப்படி வருகின்ற காலங்களில் பகவானை ஸ்துதி செய்தல், கொண்டாடுதல். இரண்டாவது வரியில் வைதிகி தாந்திரிகி தீக்ஷா. வைதிகினா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில நியமங்கள், தீக்ஷான்னா விதவிதமான நியமங்கள். ஒரு விரதம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறேன், இவ்வளவு நாளுக்கு இது பண்ணுறேன், ஒரு வருஷத்துக்கு புளி சாப்பிட மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு இதை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம். தாந்திரிகி என்றால் ஆகமத்தில் சொல்லப்பட்ட, வேதத்தில் சொல்லப்பட்ட விரதம் மட்டுமல்ல, தாந்திரிகினா இப்போ வந்து ஆகமங்கள்னு ஒரு நூல் இருக்குது, அதில் சொல்லப்பட்டுள்ள ஏதோரு விரதங்களை எடுத்து கொள்ளுதல். எப்படிப்பட்ட விரதத்தை யார் எடுத்து கொள்வாங்கிறது அவர்களுடைய குணத்தை பொறுத்தது. சத்துவ குணத்தில் இருப்பவங்க அதுக்கு தகுந்த விரதத்தை எடுத்துக்குவாங்க, ரஜோகுண தமோ குணத்தில் இருக்கிறவங்க அதற்கு தகுந்த விரதத்தை எடுத்து கொள்வார்கள். தன்னுடைய சரீரத்தை கொருமைப்படுத்துறது, இதெல்லாம் ரஜோகுண தமோ குணத்தில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்கின்ற விரதம். கடைசி சொல் மதிய விரத தாரணம். மதியன்னா எனக்காக என் பொருட்டு எடுத்துக்கொள்கின்ற விரதம். மதியன பகவானுக்காக. இந்த மாலை போடுறதுமே ஒரு விரதம் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஐயப்பனுக்குன்னு எடுத்துக்கிறது, முருகனுக்குன்னு எடுத்துக்கிறது, பாத யாத்திரை போகிறது, இதெல்லாம் மதிய விரத தாரணம், என் பொருட்டு எடுத்து கொள்கின்ற எல்லா விதமான விரதங்களும். இனி அடுத்த ஸ்லோகம் 38. மமார்ச்சஸ்தாபனே ஸ்ரத்தா உத்யானோபவனாக்ரீடபுரமந்திரகர்மணி. மம அர்ச்சஸ்தானே ஸ்ரத்தா. அர்ச்சா என்றால் பகவானுடைய விக்கிரகம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவானுடைய உருவத்தை வந்து அர்ச்சா அப்படின்னு சொல்வார்கள். மம அர்ச்சா ஸ்தாபனே ஸ்ரத்தா, என்னுடைய விக்கிரகங்களை உருவாக்கி வைத்தல். நம்ம பார்க்குற கருடாழ்வார்னு சொல்லி சொல்லி விதவிதமாக பகவானுக்கு வந்து சிலைகளெல்லாம் வைக்கிறோம், அதை ஸ்ரத்தையுடன் வைத்து வழிபடுதல். இனி அடுத்தது வந்து பகவான் அப்படியே உலகத்துக்குள்ளே வர்றார். இந்த பக்தியில் எதெல்லாம் கலந்துருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்வதக சம்ஹத்ய ச உத்யமக. உத்யமகன ப்ராஜெக்ட், விதவிதமான விதத்தில் செயல்படுதல். ஸ்வதகன இன்டிபெண்டாக தானே, சம்ஹத்யன ஒரு கூட்டாக, நாலு பேர் சேர்ந்து. இந்த கோயில்னு வந்தால் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு குழு அமைச்சிருவாங்க, அந்த குழுவை தான் சம்ஹத்யன்னு சொல்கிறார். சம்ஹத்யன்னா
ஒரு குழுவை அமைத்து கொண்டு, ஏன்னா தனியாக பண்ணுனா சரியாக வராதுன்னு சொல்லி அந்த ஊரில் பார்த்தோம்னா ஒரு குழு, அந்த குழுவில் வந்து யார் தலைவர் உபதலைவர், அதை கொஞ்சம் ஜாலியாக நடப்பார், நான் தலைவர் உபதலைவர் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அதுதான் சமூகத்திய. இதெல்லாம் பாகவத காலத்திலேயே பகவான் சொல்லி வச்சுருக்க, அது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு ஏதோ ஒரு விதத்தில். பிறகு இரண்டாவது வரியில் இந்த கோயில் குழு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்வார்கள் அதெல்லாம் பக்தின்னு சொல்கிறார். என்னென்னவா? உத்தியான உபவன ஆக்ரீட புற மந்திர கர்மணி. உத்தியானம் அப்படின்னு சொன்னால் பார்க். இந்த கோயில் என்ன பண்ணணுமா, அதனால தான் பெரிய பெரிய கோயிலில் பார்த்தோம்னா பார்க் இருக்கும். பார்க் அப்படின்னா மரஞ்செடி கொடிகளை எல்லாம் வளர்த்திருக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து கோயிலே பார்க்காக இருந்துச்சு, இன்றைக்கி பார்க்கு வேறு கோயில் வேறேன்னு ஆகி பார்க்குன்னா அதனோட கான்செப்டே வேறையாக போச்சு. அங்கே போய் அப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறதுன்னு ஆச்சு. மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியான இடத்துல அமரணும்னா கோயிலே ஒரு பார்க்காக இருந்தது. உத்தியான உபவனம், உபவனம்னாலும் பார்க்கு தான். உத்தியானம் அப்படின்னா புஷ்ப பிரதானம், அங்கே வந்து மலர்கள் அதிகமாக இருக்கும். மலர்களுக்கும் மரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா உத்தியானம். உபவனம்னா பல பிரதானம், அங்கே விதவிதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபாரஸ்ட் அல்லது கார்டன். உத்தியானம்னா கார்டன்னு அர்த்தம், அதாவது பெருசாக அந்த புல் தரைகளை எல்லாம் நம்ம உருவாக்கிறது. இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில், இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படியே பிரிஞ்சு போச்சு, பகவானிடமிருந்து இதெல்லாம் பிரிஞ்சு போச்சு. பிறகு ஆக்ரீட, ஆக்ரீடனா பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம். ஆக்ரீட இதெல்லாம் யாருன்னா பக்தஜனங்கள் செய்யணுமா, இதை பக்திங்கிறார் பகவான். ஒவ்வொரு ஊர்லேயும் பிளே கிரவுண்ட் இருக்கணும். இப்போ தான் அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸ்கூல்லையெல்லாம் கம்பல்சரி கொண்டு வந்திருக்காங்க, பிளே கிரவுண்ட் இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி. இல்லைன்னா இருக்கிற நிலத்துல எல்லாம் வெறும் கிளாஸாக கட்டக்கூடாது, பிளே கிரவுண்ட் இருக்கணும்னு சொல்லி. இது வந்து நம்மளோட சம்பிரதாயத்திலே சொல்லியிருக்கு. ஒரு ஊருன்னா ஒரு கோயில், ஒரு கோயில்னா கார்டன் இருக்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கணும். புற மந்திர கர்மணி, புற மந்திரம்னா வீடு கட்டி கொடுத்தல், மந்திரம்னா கோயில்கள் கட்டுதல். இப்படிப்பட்ட செயல்களில் உத்தியமகன ப்ராஜெக்ட் அல்லது உழைப்பு, ஸ்வதக சங்கத்திய தனியாகவோ அல்லது ஒரு குழுவை அமைத்து கொண்டோ, ஒரு குழுவை அமைத்து கொண்டோ சேர்ந்தோ அல்லது தனியாகவோ இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுதல். கார்டன் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிளே கிரவுண்டு, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற பிளே கிரவுண்டு அமைத்தல், சின்ன சின்ன வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுத்தல், இதெல்லாம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.